தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. நிச்சயமாக மோனிஷா, தூத்துக்குடி மாவட்டத்துல குமாரகிரி பஞ்சாயத்து பக்கத்துல இருக்கிற திருப்பாடுங்கிற கிராமம், அந்த கிராமத்தை சுத்தி பல்வேறு குடியிருப்புகளும் விவசாய நிலங்களும் இருக்கு. அதாவது குறிப்பா விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா கீரை, கால்நடைக்கு தேவையான தீவனங்கள் உள்ளிட்ட பயிர்களை வந்து பயிரிடுவது போன்ற விவசாயம் வந்து பணிகள் வந்து இந்த பகுதியில் நடந்து வருகிறது. தொடர்ந்து பல தலைமுறைகளாக இங்க விவசாயம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயத்தை மேம்படுத்தும் விதமாக அரசு சார்பாக விவசாய நிலத்தில் இருந்த ஒரு சுமார் 6 ஏக்கர் பரப்பளவுக்கு வந்து ஒரு ஓடை வந்து, அதாவது தூர்வாரி குளம் ஒன்று அமைத்து கொடுக்கப்பட்டது. இந்த குளத்திலிருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு படித்துறையும் அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஓடை வந்து அமைக்கும் பொழுது வந்து சுற்றி இருந்த பகுதிகள் எல்லாமே பட்டா நிலங்கள். இதை கவனிக்காமல், கணக்கில் எடுக்காமல் இந்த ஓடையானது தோண்டப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஓடைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் வந்து இப்போ வந்து பாதை இல்லாமல் தவிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஓடையில் இருக்க படித்துறைகளோ இதுவோ வந்து பயன்படுத்த முடியாத சூழலானது இப்போ வந்து இருக்கு. அது போக சுற்றி இருக்கிற பட்டா நிலங்கள் இருக்கிறதுனால இந்த ஓடையில் வந்து மழை காலங்களில் அதிகமாக தண்ணீர் நிரம்பி ஓடை மறுகால் பாய்ந்து இந்த கடைமடையான 41 கண்மாய்க்கு செல்லக்கூடிய பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த இப்படி அடைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த ஓடை மறுகால் பாய முடியாத சூழ்நிலையானது இந்த பகுதியில் இருக்குது. இந்த மறுகால் பாய முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால மழைக்காலங்களில் வந்து வெள்ள நீர் வந்து ஊருக்குள்ளேயும் விவசாய நிலங்களையும் சூழ்ந்துகிறது. இதனால விவசாயிகள் வந்து பெரும் பாதிப்பு அடைகிறாங்க. அதாவது விவசாய விளைபொருட்கள் அனைத்தும் அழிவு போகுது. கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு தண்ணி தேங்கி நிற்கிறதுனால குடியிருப்பு பகுதியில் வந்து பாம்பு, விஷப்பூச்சி, இந்த பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் வந்து வர்றதுனால இங்கு உள்ள முதியவர்களும் பள்ளி செல்லும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. அத்தோடு இங்கு போதிய பாதை, அதாவது சாலை வசதியும் தெருவிளக்குமே இன்னும் அமைக்கப்படாமல் இருக்கு. இந்த பகுதியை சுற்றி தற்பொழுது விவசாயம் கைவிடப்பட்டு எல்லாமே குடியிருப்பு பகுதிகளாக மாறி வர்றதுனால பட்டா நிலங்கள் அனைத்துமே வந்து பிளாட்டுகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இதனால இந்த பகுதிக்கு போகக்கூடிய எல்லா பாதைகளும் அடப்பட்டிருக்கு. தண்ணீர் வந்து வெளியேற முடியாமலும் காட்டு தண்ணீர் வந்து ஊருக்குள்ளேயும் விவசாய நிலத்தையும் சூழக்கூடிய சூழ்நிலை உள்ளதுனால மழைக்காலம் வரும் முன்னால தொடர் மக்கள் வந்து இந்த மறுகால் பாய்வதற்கான முறையான நிரந்தர தீர்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க நம்ம நியூஸ் ஒன் தமிழ் மூலமாக. பொதுவாக இது போன்ற மழைக்காலத்துல வந்து தொடர்ந்து இந்த அந்த மழை நீர் சூழ்ந்த நிலையில் மட்டுமே அரசு வந்து உடல் தற்காலிக நடவடிக்கை எடுத்து தண்ணீர் வடிவதற்காக நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனால் அடுத்தடுத்து வருகிற மழைக்காலங்களில் இதே பிரச்சனை தொடர்ந்து தாங்கள் சந்தித்து வருவதாக குற்றம் காட்டுகின்றனர். இது தொடர்பான நமது நியூஸ் ஒன் தமிழ் மூலமாக கோரிக்கை விடுக்கும் பொழுது தங்களுக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கையை விவசாயிகளும் இதற்கு குடியிருக்கிற பொதுமக்களும் விடுத்துள்ளனர். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி. இசக்கிராஜா, தூத்துக்குடி அருகே சிறுபாடு கிராமத்தில் மழைக்காலம் துவங்குவதற்கு முன்னரே குடியிருப்புகளில் தண்ணீர் புகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு நியூஸ் 7 தமிழ் மூலம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பிரச்சினை குறித்து மக்கள் கூறும் கோரிக்கைகளை தற்போது பார்க்கலாம். திருப்பாடு ஊரணி வந்து ஒரு 6 ஏக்கரில் திருப்பாடுதல் பழைய கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து திருப்பாடு ஊரணியை வந்து தூர்வாரி அப்புறப்படுத்தினாங்க. அதனால பக்கத்தில் கிணத்தடி நீர்மட்டம் நல்ல மாதிரி தனியாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த குளத்திலோட மறுகால் தண்ணி போவதுக்கு வழி இல்லாமல் தண்ணி அவர்கள் இதை ஆக்கிரமிப்பு செய்ததுனால நீர் தேங்கி கிடந்து வெளியே போவதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த இதாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பலமுறை நேரிலையும் சொல்லிட்டோம். அடுத்தளவு வந்து திட்ட இயக்குனர் ப்ராஜெக்ட் திட்ட இயக்குனர் வந்து பிடிஓட்ட சொல்லியும் பிடிஓ வந்து இதனால் வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறது. தண்ணி வந்து எதிர்த்திசையில் இருக்கிற ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற எங்கள் குடிசைகள், ஒரு 50 வீடுகள் இப்போ டெவலப்டு ஏரியா, இது இப்போ 50 வீடு இருக்குது, இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த இடங்கள் ஃபுல்லாக வந்து இடுப்பளவுக்கு மேலே தண்ணி வந்து 2 மாதமாக கட்டிக்கிறது. இது சம்மந்தமாக வந்து வருஷம் நான் இங்கே வந்ததுலேருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் நான் ஃபோன்லேயும் சொல்லியிருக்கிறேன், மனுவாகவும் கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த அதிகாரியுமே இதுக்கான தீர்வு வந்து இது வரைக்கும் சரியான முறையில் செயல்படுத்தலை. அந்த நேரத்தில் வந்து லைட்டாக வந்து ரோட்டில் தோண்டி விடுறாங்க, அது போதுமான தீர்வாக இல்லை. வந்து 5 வருஷமாக குடியிருக்கோம். இந்த குளம் கட்டினதுலேருந்து தண்ணி வெளியே போகாமல் எங்கள் வீட்டு பக்கமே தேங்கியிருக்கு. இங்கே 20-30 பேர் குடியிருக்கோம். 2-3 வருஷமாக இதே தான் நடக்கு. தண்ணி வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு வருது. பாம்பு பள்ளி விஷப்பூச்சிகள் எல்லாம் வருது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனால் திரும்பி வர முடியல, தண்ணிக்குள்ள நடந்து வர முடியல. இடுப்பளவு தண்ணி இருந்த மாதிரி தண்ணி கட்டி கிடக்கு. இதுக்கு முன்னாடி மனு கொடுத்து கொடுத்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு எங்களுக்கு சரியான தீர்வு நீங்கள் சொல்லணும் அரசாங்கத்துக்கு. லைட் இல்லை, நாங்களும் பஞ்சாயத்துக்கு லைட்டு போட, அப்ரூவர் பிளாட்டு லைட்டு போடுறாங்க, லைட்டு போடலை. அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். ரோடு சரியில்லை, தண்ணி எப்பவும் 2 வருஷமும் ஃபுல்லாக மாதக்கணக்காக கட்டி கிடக்கு. மழை காலம் வர முன்னாடி வந்த பிறகு கொடுத்தும் சரியான நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ வர முன்னாடி நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு கண்டிப்பான தீர்வு இதுக்கு வேணும். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.